நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுற சேனல் தான் இது. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிட்டு இருக்கேன். இந்த பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி அடிச்சா கண்ணு செவந்து போயிடுது இல்லையா, அது எதனால, தண்ணி அடிக்கிறதுக்கும் கண்ணு செவறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, தண்ணி அடிக்கிறதுனால உடம்பு சூடாயிருதா, அதனால இது கண்ணு சேர்க்கிறதா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, இது ஒரு பெரிய உடலியல், அதாவது அனாட்டமி ஃபிசியாலஜி இப்போ சம்மந்தப்பட்ட விஷயம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தண்ணி அடித்தா உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு, அதாவது அது என்ன சொல்கிறது, டாக்ஸின்ஸ் ரிமூவல்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஃபில்டராகவும் இருக்கும், டாக்ஸின் ரிமூவலாகவும் இருக்கும். அப்படி ஒரு உறுப்பு, அது பேர் வந்து லிவர், கல்லீரல்னு சொல்லுவாங்க. அதுதான் உடம்புல போகிற எல்லா நச்சுக்களையுமே ஃபில்ட்ரு பண்ணுற ஒரு ஒரு உறுப்பு. உடம்புல இருக்கிற உறுப்புலேயே பெரிய உறுப்பும் அதுதான். அந்த மாதிரியான ஒரு உறுப்பு, முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு என்னென்னா, மற்ற உணவுகள் போகும்போது அதில் இருக்கிற கொழுப்பாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களை பிரிக்கும்போது அது கண்ணு செவக்க வைக்காது. ஆனாலும் இந்த மாதிரி நிறைய நச்சுகள் கலந்த இந்த மதுவை குடிக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த டாக்ஸின் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சி டயர்டாயிடுது. சரி, இது டயர்டாகிறதுனால ஏன் கண் செவக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிவர், கால் பிளாடர், ஐ, அதாவது கண், பித்தப்பை, கல்லீரல், இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே உறுப்பு தான். வேறு வேறு இடத்துல இருக்குது, வேறு வேறு வேலை செய்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இது மூணுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. உதாரணமாக ஒரு அப்பா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு அப்படின்னா, அந்த அப்பாவை நம்ம போட்டு சக்தியாக புளிகிறோம்னு வச்சுங்க, வேலையில் போட்டு பெண்டை கழட்டுறோம், அவரால் வேலையே செய்ய முடியாத அளவுக்குனா அவர் அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டார், அவருக்கு உடல் பாதைகள்லாம் வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அவர் குடும்பத்தில் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா, வருமானம் குறையும், அவர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே மனதளவில் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க, பொருளாதாரத்து அளவுலையும் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மூணுமே, அதாவது கால் பேட்டர், லிவர், ஐ, இது மூணுமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்பான உறுப்பு. நான் ஏற்கனவே சில கண்களுக்கான சிகிச்சைகள் கூட சொல்லியிருப்பேன், வந்து கீழாநிலை சாப்பிடுங்கன்னு. கீழாநிலை சாப்பிட்டா லிவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், லிவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்ணில் இருக்க பிரச்சனைகள் நீரும்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தண்ணி அடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது, ஏன்னா இவங்க தூக்கம் இல்லாமையோ உடல் உஷ்ணத்தினாலேயோ கண்ணு செவறது கிடையாது. இந்த நச்சுக்கிருமிகளை வந்து டாக்ஸின் ரிமூவல் வந்து அதை லிவர் வந்து அதை ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டப்படும், திணறும், அது மாதிரி ஆகிறதுனால அது தொடர்புடைய உறுப்பு கண்ணு செவந்து போயிடுது. ஆனால் லிவரும் பித்தப்பையும் கண்டிப்பாக உள்ள டயர்டாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். இது வெளியில் இல்லாத தெரியாத உறுப்புனாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் இதோட தொடர்புடைய உறுப்பு கண் வெளியில் தெரியறதுனால நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சிடும். அதனால் இந்த தண்ணி அடிக்கிறதுங்கிறத கொஞ்சம் நிறுத்துறது, வேறு நல்ல நல்ல விஷயங்களை சேர்த்துக்கும் போது அந்த உறுப்பை காப்பாற்ற முடியும். அந்த உறுப்பை காப்பாற்றும் போது அந்த உறுப்புகளுடைய தொடர்புடைய மற்ற உறுப்புகளையும் நல்லா பாதுகாப்பாக நம்ம வச்சுக்க முடியும். அதனால தான் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு கண் சேவக்குது. என்னோடய வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.